ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அடடா அருமை சேனல். இன்றைக்கி நாம் ஹோம் ஸ்கூலிங்கில் லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் இந்த ஒரு டாபிக் எடுத்துட்டோம்னா இதில் கான்வர்சேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கான்வர்சேஷனை எப்படி டெவலப் பண்ணலாம், அதுக்கு எந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம், விஷுவலைஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ஃபன்னி வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் பசில்ஸ் அப்படிங்கிற வீடியோ நான் ரீசெண்டாக போட்டிருக்கேன். அதை யார் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து காக்னிட்டிவ் ஸ்கில்ஸை வந்து எப்படி டெவலப் பண்ணுறது. ஆக்சுவலாக குழந்தைங்களை வந்து மொபைல் யூஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க, கேம்ஸ் நிறைய விளையாடுவாங்க, அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் அவங்களுடைய ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணுறதுல வந்து நம்ம குறிக்கோளை வச்சுருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அப்சர்வேஷன் அதில் தான் மெயினாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் இந்த மாதிரி காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ், அவங்களுடைய கான்செப்ட் எல்லாமே வந்து நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஒரு டூல் இந்த விஷுவல் எய்டு. இது வந்து ஹோம் ஸ்கூலிங் பண்ணுறவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் இதை ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, இப்போது சார்ட்ஸ், நம்ம வந்து எல்லா ஸ்கூல்லலாம் படிக்கும்போது இந்த வால் சுவரில் வந்து சார்ட்டில் நிறைய கலர்ஃபுல்லாக எழுதி எழுதி டீச்சர்ஸ் ஒட்டியிருப்பாங்க. நிறைய பேர் வந்து அதை கண்ணில் பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருப்போம். இந்த எக்ஸிபிஷன்ஸு, சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற ஒரு ஹால்லெலாம் வந்து நிறைய கலர்ஃபுல் சார்ட்ஸ் ஒட்டியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், பட் வந்து அதை பற்றி பேச மாட்டோம். பட் வந்து ஹோம் ஸ்கூலிங்கில் சார்ட்ஸ் வந்து கசகசன்னு இல்லாமல் ரொம்ப நீட்டாக கலர்ஃபுல்லாக நம்ம எதை பற்றி பேச போகிறோமோ அந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் நம்ம வரைஞ்சோ அல்லது வந்து ஃபிக்ஸ் பண்ணியோ நம்ம பேசுகிறதுக்கு அவங்கள தூண்டி விடலாம். அதாவது நம்ம வந்து அதிகமாக பேசக்கூடாது, அவங்க தான் பேசணும், நம்ம லிசன் பண்ணணும். ஜஸ்ட் அவங்க பேசுகிறதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று ஒரு விதமாக ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுக்கலாம். ஓகே, இது வந்து சார்ட்டுங்கிறது வந்து மெயினான விஷுவல் எய்டு. ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து செஞ்சாலும் அதிகமாக டீச்சர்ஸே பேசுகிறாங்க ஸ்கூல்ஸில், குழந்தைங்களை பேச விட்டு தான் அவங்க லிசன் பண்ணணும். அப்புறம் பிக்சர் புக்ஸ், இதுவும் கூட ஒரு அருமையான டூல். பிக்சர் புக்ஸ் வந்து கலர்ஃபுல்லாக பெரிய பெரிய பிக்சர்ஸாக இருக்கும்போது அதை பார்த்து வந்து குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக இது நல்லா இருக்குது, அது எப்படி இருக்கு பாரு, அவங்களுக்குள்ளே பேசுவாங்க. ஸோ நிறைய அவங்களோட சென்டென்சஸ் ஃப்ரேசஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும். ஓகே, பப்பெட்ஸும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பப்பெட்ஸ் வந்து இதை நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் நம்ம இந்த டைமில் பேசணும், அவங்க லிசன் பண்ணணும். அதே மாதிரி நம்ம அவங்கள அதே மாதிரி பப்பெட் ஷோ பண்ண வச்சு நம்ம அங்கே ஸ்டூடெண்ட்டாக இருந்து லிசன் பண்ணணும். ஸோ வந்து ஒரு விளையாட்டு மாதிரி தான் ஸ்டடீஸாக கொண்டு போனது. ஸ்டடீஸே கிடையாது, இது பேசிக் ஸ்கில்ஸ். ஸோ ஓகே, பப்பெட்ஸ் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், பெரியவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஃப்ளாஷ் கார்ட்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நிறையா ஸ்கூல்ஸில் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். அவங்க வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ஒன்று ஒன்றா காட்டி காட்டி ரீடிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து அதை சொல்லி கொடுக்கவே கூடாது, ஒரே ஒரு தடவை அதை ஸ்பெல் பண்ணும், அதுக்கப்புறம் டக்குன்னு எடுத்துடணும், உங்களுக்கு வந்து மாற்றி மாற்றி வைக்கணும். இது வந்து ஃப்ளாஷ் ஆகணும், இது நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் தெரியாமலே பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது கண்ணில் பட்ட உடனே அந்த குழந்தைங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும், அதுக்கு தான் ட்ரெயின் பண்ணும் நம்ம. இப்போ ஃப்ளாஷ் கார்ட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரியல் ஆப்ஜெக்ட்ஸ், இது வந்து ஒரு காங்க்ரீட்டாக இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும் அது ஒரிஜினாலிட்டி கொடுத்தா பெட்டர். ஏன்னா இப்போ வந்து நிறைய மாடல்ஸ், அந்த கிளே மாடல்ஸ், அது வந்து மாடல்ஸ் தனியாக இருக்குது. இந்த ரியல் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுக்கும்போது ரியலாகவே கொடுக்கணும். இப்போ தக்காளி அப்படின்னா தக்காளியை காட்டணும், சும்மா வந்து புக்லேயும் போர்ட்லேயும் வரைஞ்சி போட்டால் அது குழந்தைங்களுக்கு வந்து புக் ரிட்டனில் மட்டும்தான் முடிஞ்சு போயிடும். இப்போ எந்த அளவுக்கு அவங்க ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அவங்க அப்ளை பண்ணுமோ அந்த ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு வரணும், அதுதான் வந்து சர்வைவலுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நாலு தக்காளியை காமிச்சாப்பில் வந்து அவங்க A1 ஆயிடுவாங்களா அப்படின்னு உங்கள் மைண்டில் வந்தால் உங்கள் டவுட் கண்டிப்பாக நியாயம். ஆனால் மல்டி சென்சரி ஆர்கான்ஸ் இதில் ரொம்பவே சம்மந்தப்பட்டிருக்கு. இதை வந்து நீங்கள் முன்ன சொன்ன மாதிரி பிக்சர்ஸு, போர்ட்ஸு இதில் யூஸ் பண்ணியிருந்தால் விஷுவல் அண்ட் ஆடிட்டரி மெமரி மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து காங்க்ரீட் லேர்னிங் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்து பார்த்து ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகே, மாடல்ஸ் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு காட்டலாம். மாடல்ஸுங்கிறது வேறு, காங்க்ரீட் லேர்னிங்கிறது வேறு. ஸோ மாடல் அப்படிங்கிறது கிளே வச்சு நீங்கள் நிறைய மாடல்ஸ் பண்ணி காட்டலாம். சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷனில் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எந்த விதமாக எந்த மாதிரி இப்போ வந்து விண்டுமில்லாம் செய்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து மாடல் செய்யலாம். அதே மாதிரி நீங்கள் அந்த ஏடிஎம் மிஷின்ஸு என்ன உங்களுக்கு தெரியுமோ அந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களோட சேர்ந்து
அவங்களோட சேர்ந்து உட்காந்து நீங்கள் இந்த மாடல்ஸ் எல்லாம் செஞ்சு காட்டணும். செஞ்சு காட்டும்போது நிறைய பேசணும். இது வந்து சயின்ஸ் விஷயமா இருக்கலாம், அல்லது வந்து சொசைட்டி சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்த பேசிகிட்டே செய்யணும். அடுத்தது சாக்போர்டு. இந்த சாக்போர்ட் ட்ராயிங் வந்து ஒரு எப்படி வேணால் இருக்கலாம், கிறுக்கி நீங்கள் என்ன வேணால் கிறுக்கலாம், கார்ட்டூன் வரையலாம், பட் அவங்களுக்கு புரியிற மாதிரி ஃபன்னியாக இருக்கணும். ஒரு எல்லாமே வந்து ட்ரமேட்டிக்காக இருக்கணும். ஓகே, இப்போ என்டர்டெய்னிங்காக இருக்கணும் அப்படின்னா அவங்கக்கிட்டேயும் கொடுத்து அவங்கள வரைய சொல்லணும். இப்போ தக்காளி வரைஞ்சாங்கன்னா, இது தக்காளி இல்லை, நம்ம வந்து சொல்லணும், தக்காளி இல்லை, இது வந்து மாம்பழம், அப்போ அவங்களே சொல்லுவாங்க, இல்லை இது தக்காளி. ஸோ அவங்களோட மைண்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்மளும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ க்ரியேட்டிவிட்டி மூலமாக தான் அவங்களுடைய தாட்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் வந்து எழுதுறதுக்கு சோம்பேறிதனம் நிறைய படுவாங்க. இப்போல்லாம் வந்து நிறைய ஸ்மார்ட் கிளாஸஸ் கூட அப்படின்னு சொல்லி வந்துருச்சு, கம்ப்யூட்டரில் வீடியோ ஓட விடுறாங்க, அப்புறம் இந்த டீச்சர்ஸ் மட்டும்தான் பேசுவாங்க. பட் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, டீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் பேசுகிறத, குழந்தைங்கள பேச வைக்கணும், டீச்சர்ஸை கேட்கணும். இதே தான் வீட்லேயும் நம்ம வந்து பேசுகிறத கம்மி பண்ணிட்டு குழந்தைங்கள பேச வச்சு கேட்கணும். அதே மாதிரி நம்ம பேச வேண்டிய டைமில் அவங்க லிசன் பண்ணுவாங்க, அவங்க சொல்கிறத நம்ம கிட்ட தான் நம்ம சொல்கிறத அவங்க கேட்பாங்க. ஸோ அந்த கான்செப்ட் நம்மளும் புரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ சாக்போர்ட் லேர்னிங் ரொம்பவே உங்களுக்கு கை கொடுக்கும். அடுத்தது டாய்ஸ். இந்த டாய்ஸ் வந்து குழந்தைங்க மட்டும் வச்சு விளையாடிட்டே இருப்பாங்க, பேரண்ட்ஸ் அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படிலாம் இந்த டாய்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ண சொல்லணும். இந்த டாய்ஸை பற்றி கேட்கலாம், அதோட என்ன எந்த மாதிரி மெட்டீரியல்ஸில் இருக்குது, என்ன கலர்ஸில் இருக்குது, அந்த கார் வச்சு நீ எப்படி விளையாடுற, அந்த காரில் எத்தனை வீல்ஸ் இருக்குது, இதெல்லாம் பற்றி நீங்கள் ஸோ கேட்கலாம், விசாரிக்கலாம். ஸோ வந்து பொம்மை அப்படின்னு சும்மா நம்ம அசால்ட்டாக எடுத்துக்கூடாது, அந்த ஒரு சின்ன பொம்மையில் கூட நிறைய விஷயங்கள் இருக்கும். ஓகே, இப்போ வந்து கரெக்டான வேலை நீங்கள் போயிட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கலான்னா, அந்த குழந்தை அந்த டாயை பற்றி நீங்கள் கேட்ட உடனே அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சொல்லும். அப்படி சொல்லிச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டான வேலை அந்த குழந்தையை கொண்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சும்மா அழகுக்காக டாய்ஸ் மட்டும் வாங்கி வாங்கி அந்த ஷோ கேஸில் வைக்காமல் அது யூஸ் பண்ணும். ஓகே, இப்போ டாய்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுங்கிறது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. அடுத்தது ஃப்ளானல் போர்டு. இந்த ஃப்ளானல் போர்டு அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு கார்ட்போர்டு அட்டையில் வந்து எல்லாம் இந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குமோ அந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து, அதாவது குழந்தைங்க ஆல்ரெடி பார்த்துருக்கக்கூடிய ஒரு பிக்சர்ஸோ ஒரு நாளும் பார்க்காத அன்னோன் பிக்சர்ஸ் ஏதாவது ஒரு ரெண்டு அந்த மாதிரி கலந்து நம்ம ஃப்ளானல் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஒரு ஒன்று ஒட்டி வைக்கலாம், இல்லைன்னா வந்து சின்ன பின்னு இருக்கு இல்லையா அதில் வந்து நீங்கள் குத்தி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளானல் போர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அவங்களே ஆட்டோமேட்டிக்காக அதை பற்றி விசாரிப்பாங்க. ஸோ தெர்மோகோலில் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். தெர்மோகோல் வச்சு அதுக்கு மேலே கிளாத் மாதிரி வச்சு கவர் பண்ணி போர்டாக்கி அதில் அதன் மூலமாக கதைகள் கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த க்ரியேட்டிவிட்டி நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதே மாதிரி ட்ராமட்டைசேஷன், இது வந்து ஒரு நாடகம் பண்ணுற மாதிரி தான். ஸோ வந்து குழந்தைங்க பக்கத்து வீட்டில் ஏதாவது குழந்தைங்க இருந்தாங்களோ, அது வந்து உங்களோட ஹோம் ஸ்கூலிங் கம்யூனிட்டி குழந்தைங்க இருந்தாங்கன்னா எல்லோரும் சேர்ந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ணலாம். அது ஒரு கான்செப்ட் வந்து கரெக்டான கான்செப்டாக எடுக்கணும், கேரக்டர்ஸ் வந்து ரிவீல் பண்ணணும். அப்படின்னா அவங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி வரும், அவங்களோட ஆட்டிடியூட் நிறைய சேஞ்சஸ் தெரியும், அவங்க நல்லா டெவலப் ஆகும், மென்டலாக அவங்க வந்து எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்ட் ஆவாங்க. ஸோ வந்து அந்த ட்ராமாட்டிசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கட் அவுட்ஸ், இது வந்து விஷுவலைட் வந்து இந்த மாதிரி விஷுவலைட்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், அவங்களே க்ரியேட் பண்ணுவாங்க. பேப்பர்ஸ் கட்டிங், அப்புறம் ஏதாவது ஒன்றில் ஒட்டுறதுக்காக கட் பண்ணுறது மாதிரி கட் அவுட்ஸ் எல்லாம் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். சாண்டு ட்ரே, இது அது ஆதி காலத்துலேருந்து இருக்குது. சாண்டு ட்ரே மணலில் வந்து கையால் அந்த கை விரல் பகுதியால் வந்து எழுதி பழகுவாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் எந்த ஒரு இடத்துலையும் பார்க்க முடியறதில்ல. சாண்டு ட்ரே ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். இன்னும் ரொம்ப கவனமாக இருக்கணும், குழந்தைங்க தானே. ஸோ இந்த மண்ணெல்லாம் எடுத்து தலையில் போட்டுக்கூடாது, வாயில் போட்டுக்கூடாது, அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, இப்போ காற்றோட்ட பகுதியில் வந்து உட்கார வச்சு சாண்டு ட்ரேயில் அவங்கள வரைய சொல்லி நீங்கள் பழக்கப்படுத்தலாம், எழுத சொல்லலாம். இதெல்லாம் வந்து சென்சரி ஆர்கன்ஸை வந்து கரெக்டாக உங்களுக்கு ஸ்டிமுலேட் பண்ணிவிடும், அதன் மூலமாக மெமரி வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ஃபபெட்ஸில் நிறைய குழந்தைங்க வந்து தலைகீழ எழுதுவாங்க, அந்த மாதிரி டிஸ்லெக்ஸிக் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் சாண்டு ட்ரேயில் எழுதி பழகும்போது அவங்களுக்கு அந்த டிஸ்ஏபிலிட்டி வந்து மாறிடும், கரெக்டாகிடும். ஓகே, இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து பழைய கலமுறையில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தனால தான் அந்த காலத்தில் கம்மியாக படிச்சிருந்தாலும் அது அதிக நாள் வரைக்கும் அவங்க ஞாபகத்தில் வச்சுருக்க முடிஞ்சது. ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்ம ஆன்ஷியண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணால் பெட்டர். ஓகே, இப்போ அதே மாதிரி நிறைய வந்து விஷுவலைஸ் உங்களுக்கு எந்த மாதிரிலாம் வந்து க்ரியேட்டிவாக உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் நீ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம்.
ஆக்சுவலாக வந்து ஹோம் ஸ்கூலிங் பொறுத்த வரைக்கும் இதுதான் அப்படின்னு சொல்லி ரூல்ஸே கிடையாது. உங்களுக்கு எப்படி என்ன தெரியுதோ, என்ன முடியுதோ, எதெல்லாம் உங்களுக்கு தோணுது, அதெல்லாமே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சும்மா புக்ஸை மட்டும் வச்சுட்டு நீங்கள் அவங்கள போர் பண்ணவே கூடாது. நிறைய ஹோம் ஸ்கூலிங்கில் பேரண்ட்ஸ் பண்ணுறது கூட அதுதான், புக்ஸை வச்சுக்கிறாங்க பிளாக் அண்ட் ஒயிட்டாக, அப்புறம் கலர்ஃபுல்லாக. அவங்க ஸ்கூலில் பண்ணுற அதே தான் வீட்லேயும் வச்சு பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கவே கூடாது. பேசுறதுக்கும் ஒரு வரைமுறை இருக்கு இல்லையா? ஸோ வந்து வேண்டிய இடங்கள்ல கட்டாயமா பேசணும், கட்டாயப்படுத்தி பேசக்கூடாது, காயப்படுத்தியும் பேசக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம பேச்சுக்களில் கவனமா இருக்கிறதோட குழந்தைங்களுக்கு எப்படி பேசணும் அப்படிங்கிறதையும் சொல்லித்தரணும். ஓகே, இப்போ வந்து டெக்னாலஜி நிறையவே வளர்ந்துருச்சு. ஸோ வந்து இந்த மாதிரி டெக்னாலஜியில் இந்த பவர் பாயிண்ட் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும், இது மட்டுமே வந்து விஷுவலாக ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. பார்க்குற எல்லாத்தையும் குழந்தைங்க கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. எது எது கற்றுக்க முடியுமோ அதை ஆட்டோமேட்டிக்காக அவங்க கற்றுக்குவாங்க. எது எதெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நீங்களும் கற்றுக் கொடுங்க. ஸோ நிறைய டிவைசஸ் இருக்குது, லேப்டாப்ஸ் இருக்குது, டெக்னாலஜி வந்து நிறைய நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் லைஃப்பில். பட் இதெல்லாம் விட நம்ம வாழ்க்கை நடைமுறையில் என்னென்ன எய்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாமே யூஸ் பண்ணோம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து எப்படி நம்மளுடைய குழந்தைங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத ஹோம் ஸ்கூலிங் கான்செப்டில் நான் கொண்டு வந்துட்ருக்கேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரீடிங் டாஸ்க். ஸோ கட்டாயமாக சேனலை வந்து மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.